பொதுவாக நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்னா உச்சபட்ச பிரச்சனை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த கணவன் மனைவி அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையை தான் பெருசாக சொல்லுவோம். ஏன்னா மொத்த வாழ்க்கை அந்த குடும்பம் வளமாகவும் இல்லை வீழ்ச்சி நோக்கியும் போகுதுன்னா முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ரெண்டு பேர்த்துக்கு தான். இதையும் தாண்டி ரெண்டு பேர் இருக்காங்க, முக்கியமான ரெண்டு பேர். அவங்க ரெண்டு பேர் மட்டும் கரெக்டாக இருக்காங்க, கரெக்டான சரியான முறையில் அவங்க பேசிக்கிறாங்க, நல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம மொத்த வாழ்க்கையும் மாறி போயிடும். அது யாராக இருந்தாலும் சரி, ஞானியாக இருந்தாலும் சரி. அந்த ரெண்டு பேர் யார் தெரியுங்களா? அவங்க தான் கான்சியஸ் சப்கான்சியஸ், நம்மளோட மேல் மனம் ஆள் மனம். இவங்க ரெண்டு பேரும் சரியாக இருக்கிறாங்க, சரியான முறையில் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையை மாறி போயிடுமா? எவ்வளோ ஒரு அட்டகாசமான விஷயம் பாருங்கள். நான் உங்களோட ஹீலர் சந்தானலக்ஷ்மி, இது ஹீலர் சந்தானலக்ஷ்மி யூடியூப் சேனலில் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுங்க. இந்த ரெண்டு பேரையும் எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம், அவங்க என்ன பண்ணுறாங்க, அதில் எப்படி நம்மளோட பார்ட் என்ன அதில் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய, பழகக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய அனுபவங்கள் இது அத்தனையும் இரவு நம்ம தூங்கினதுக்கு அப்புறமா ப்ராசஸ் ஆகுங்க. நிறைய அங்கே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸ் நம்மளோட இதில் இருக்கும், பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் நிறைய இருக்கும். நம்ம கடந்த காலத்தில், அதாவது நம்மளோட பிறந்து வளர்ந்து இந்த காலகட்டம் வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம், என்னெல்லாம் அனுபவிச்சிருக்கோம், என்னெல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கிறோம், அத்தனையும் பதிவுகளாக ரெக்கார்ட்ஸ் வந்து நம்மளோட மெமரியில் இருக்கும். இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த நாள் ஃபுல்லாக நீங்கள் என்னெல்லாம் சந்திச்சிருக்கிறீங்க, என்னெல்லாம் பார்த்துருக்கீங்க, பழகியிருக்கீங்க, உணர்ந்திருக்கீங்க, செய்திருக்கீங்க, அத்தனையும் டேட்டா வாரியாக என்ன செய்யும், பிரிக்கப்பட்டு இந்த கான்சியஸ் வந்து சப்கான்சியஸில் கொண்டு போய் கொடுக்கும். அவங்க ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க, ஏ இங்கே பாரியா, இன்றைக்கி இந்த நபர் இதெல்லாம் பார்த்துருக்கிறார், இதெல்லாம் செஞ்சுருக்கிறார், இதெல்லாம் அவங்களுக்கு தேவையாக இருக்கான், இதெல்லாம் வந்து டிமாண்ட்ஸ் கொடுத்துருக்கிறார், இந்த டிமாண்ட்ஸ் கொடுத்துருக்கிறார், இதுக்கெல்லாம் ஆன்சர் கேட்டிருக்கிறாரு, இதெல்லாம் அவர் செய்யணும்னு ஆசைப்படுறார் அப்படின்னு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே அந்த கம்யூனிகேஷன் நடக்கும். நைட்டு நம்ம தூங்க போகும்போது அது ரொம்ப முக்கியமான டைம். அதுதான் நம்ம தூங்கினதுக்கப்புறம், நம்மளோட ஃபிசிக்கல் பாடி தூங்கினதுக்கப்புறமா இந்த மனசு ரெண்டும், இந்த கான்சியஸும் சப்கான்சியஸும் பேசிக்குவாங்க. அன்றைக்கி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இவங்க வந்து இவங்கக்கிட்ட கொடுப்பாங்க. யார்? கான்சியஸ் வந்து சப்கான்சியஸ்கிட்ட கொண்டு போய் கொடுக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, சப்கான்சியஸ் என்ன பண்ணுவாங்க, போய் அந்தந்த ரெக்கார்ட்ஸுக்கு எங்கெங்கே ஆல்ரெடி பாஸ்ட் டேட்டாஸ் இருக்கோ, எந்தெந்த டேட்டாஸை எந்தெந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணுமோ அவங்களோட ப்ராசஸ் அவங்க கரெக்டாக பார்ப்பாங்க. இந்த மாதிரியான உணர்வு ஏற்கனவே, எந்த மாதிரி உணர்வு, இந்த மாதிரி உணர்வு ஏற்கனவே இருக்கா, இந்த டேட்டாஸில் கொண்டு போய் இதை கொடுக்கணும், இதெல்லாம் அவங்க படிச்சிருக்காங்க ஏற்கனவே, இந்த படித்த அந்த பாடங்கள் அது சம்மந்தமான விஷயங்கள் எந்த ரெக்கார்ட்ஸில் இருக்குது, இதை கொண்டு போய் அங்கே வை. ஓகே, இந்த மாதிரியான அனுபவங்கள் இன்றைக்கி வருவா கிடச்சிருக்கு இவருக்கு, ஏற்கனவே இதே மாதிரி அனுபவங்கள் ஒரு வாழ்க்கையில் என்ன இருக்குது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நமக்குள்ளே ஒரு சண்டையோ ஏதோ பிரச்சனையோ வந்துச்சு வச்சுங்க, ஒரு சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும், பயங்கரமாக கோவப்படுவோம். காரணம் என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க, இந்த ரெக்கார்டில் போய் ரெக்கார்டாக இருக்கு பார்த்தீங்களா, அந்த மொத்த டேட்டாஸும் வெளியே வந்துடும். அந்த ஒரு விஷயம் வந்து ஒரே ஒரு புள்ளியை டச் பண்ண உடனே அந்த மொத்த டேட்டாஸும் அந்த நெட்ஒர்க்கும் அப்படியே நமக்குள்ளே மைண்டுக்குள்ளே வந்துடும். அதனால தான் நமக்கு கோபம் வராது, கோபம்லாம் சும்மாலாம் வராது. அன்றைக்கி நடக்கிற ஒரு விஷயத்துக்காகலாம் யாருமே கோபப்பட மாட்டாங்க, அவ்வளோலாம் வந்து ஈஸியாக வந்து கோவப்படுற மக்கள்லாம் இங்கே கிடையவே கிடையாது. அப்படி மனிதரை படைக்கவே இல்லை கடவுள். இப்போ கணவன் மனைவியாக இருக்கட்டும், இல்லை அம்மா குழந்தை, இல்லை அப்பா குழந்தைக்கு இடையிலையும் நடக்கிற விஷயத்துக்கு முக்கியமான பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நிறையா லோடாக இருக்கும், அந்த ரெக்கார்ட்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஒரு நாள், ரெண்டு நாள், மூணு நாள், பத்து நாள், ஒரு வருஷம், ஒரு அஞ்சு வருஷமாக அந்த பிரச்சனைகளில் சார்ந்த விஷயமாக நிறைய பார்த்துருப்பாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு பத்து நாளாவது அவங்களுக்குள்ள அந்த லோடு, ஏதோ அவங்கள சார்ந்த எதிர்மறையான விஷயங்கள் அங்கே போய் பேக்கப் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுதான் ஒரு நாளில் டக்குன்னு பர்ஸ்ட் ஆகும், அது கோபமாக மாறிடும். ஸோ கோபம் வர்றதுக்கு இது ஒரு காரணம், சரிங்களா? இப்போ இந்த கான்சியஸ் சப்கான்சியஸ் கம்யூனிகேஷன் நடக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா, இதுதான் அங்கே நடக்குது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த விஷயம் நடக்கும்போது நாம் என்ன செய்யணும், நிம்மதியாக அமைதியாக தூங்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், முக்கியமான ரெண்டு நபர்கள் பேசுனா மொத்த வாழ்க்கையை மாறும், அந்த அனுபவங்கள் அங்கே கொண்டு போய் ஸ்டோர் ஆகும், அது மூலமாக நம்மளோட விருப்பம் என்ன, தேவை என்ன, நம்மளோட டிமாண்ட்ஸ் என்ன, இது எல்லாம் வந்து உறுதி செய்யப்பட்டு அது சார்ந்த விஷயங்கள் வாழ்க்கையில் நடத்துறதுக்கு இது இவருக்கு இதுதான் தேவை, இது இவருக்கான விஷயம், இது இவருக்கான மெச்சூரிட்டி லெவல், இதை தாண்டி இவர் போகணும், இது தடையாக இருக்குது, இதை வந்து உடைக்கணும், அப்படி அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி நம்ம வாழ்க்கையை ஒரு தீர்மானம் பண்ணி இதை வந்து இதை பண்ணணும் அப்படின்னு ஒரு வழி நடத்துறதுக்கு அவங்க ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அது ரொம்ப முக்கியமான டைம். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அந்த முக்கியமான டைமில் நம்ம செய்யக்கூடிய விஷயத்தை யோசிச்சு பாருங்கள்.
அது தூங்க போகும்போது நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க யோசிச்சு பாருங்க. அதுதான் முக்கியமான டைம், ரெண்டு பேரும் பேசிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டோம். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பெரும்பான்மையான குடும்பங்களில் நடக்கிற விஷயம் என்னென்னா, ஒன்று சீரியல் பார்ப்பாங்க, டெலிவிஷன் ஓடிக்கிட்டு இருக்கும், சரிங்களா? சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிலாக்ஸ்டாக உட்காந்து அப்போ தான் நல்ல அருமையான வெட்டு குத்து அட்டி சண்டை மல்லு கட்டு அந்த மாதிரி ஒரு சீரியலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவன் என்ன பண்ணா, இவன் இப்படி பண்ணிட்டாள், இவ்வளோ போட அடி, இவ்வளோ கெடு, இவ்வளோ அதை பண்ணு இதை பண்ணு, குப்பை குப்பையாக அள்ளி உள்ளே விடுறது. ஒன்று. ரெண்டாவது, செல்ஃபோன் இருக்கவே இருக்குது, செல்ஃபோன் வேறு லெவலுங்க. அதில் எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, எல்லாரும் எல்லாத்தையும் பார்க்கலாம். அவ்வளோ தூரம் அதில் வந்து லைவாக எல்லா விஷயமும் ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கும். அதுவும் நம்ம மைண்ட் இருக்கே, எதெல்லாம் பார்க்கக்கூடாதோ கரெக்டாக அதை மட்டும் தான் பார்க்கும், டைம் எல்லாம் போயிடும். இது தேவையா, இது வேணுமா, இதனால் நமக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்குதா, நாளைக்கு வாழ்க்கை இதனால் மாறப்போகுதா, இல்லை இதில் இவ்வளோ டைம் கொடுக்குறோமே இது நம்மளோட பிஸ்னஸ்க்கு உதவ போதா, இல்லை நம்ம குடும்பம் தான் நிம்மதியாக இருக்க போதா, இதை பார்க்குறனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. வெட்டியாக வீணாக போகிற விஷயங்களாக உட்காந்து பார்க்குறது, ஒன்று சீரியல் பார்க்குறது, இல்லை செல்ஃபோனில் பார்க்குறது, ஏதாவது ஒரு வீடியோஸ் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறது, அது தொடர்ந்து தொடர்ந்து வரக்கூடிய அந்த லிங்க்கில் வர ஒவ்வொரு வீடியோஸும் ஒரு 10 ஒரு 20 வீடியோ பார்த்துறது, இல்லை ரீல்ஸ் பார்க்குறது, இல்லை இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எதையாவது ஒன்று. அது எதுக்காக பண்ணால் அவங்களுக்கும் தெரியாது அதுக்கும் தெரியாது. கூகுள் காமிச்சிட்டே இருக்கும், நிறைய காமிக்கும், லிங்க் லிங்காக வந்துக்கிட்டு இருக்கும். அடுத்தடுத்து ஒன்று பார்த்தோன்னா அதோட நிறைய வந்துக்கிட்டே இருக்கும், நல்லா இருக்கே இது, நல்லா இருக்கே இது, நல்லா இருக்கேன்னு நம்மளும் உட்காந்து பார்த்துக்கிட்டு. எதுக்காக பார்க்குறீங்க தெரியாது, அதனால் ஏதாவது கிடைக்குமா அதுவும் தெரியாது, வாழ்க்கை மாறப்போதா அதெல்லாம் தெரியாது, நல்லா இருக்குல்ல, ஜாலியாக இருக்குல்ல. ஸோ இதுதான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இதையெல்லாம் நமக்கு தேவை, சரி இதெல்லாம் ஓகே. அதுக்கு அடுத்த ஸ்டெப் ஒன்று இருக்குது, என்னன்னு பார்த்தீங்கன்னா உட்காந்து உட்காந்து கதை கதையாக பேசுகிறது, வீட்டு பிரச்சனைகளை எல்லாம் முடிச்சுட்டு தூங்கலாம் அப்படின்னு அப்போ தான் ஒரு அப்படியே கண் இழுக்கும், உட்காந்து கதை கதையாக பேசுறது, இன்றைக்கி என்ன நடந்துச்சு, அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க என்ன சொன்னாங்க, இத்தனை பிரச்சனை இருக்குது, குழந்தை எப்படி பண்ணா, அம்மா இப்படி செஞ்சாங்க, எங்கள் மாமியார் இப்படி பண்ணாங்க, அக்கா அப்படி பண்ணாங்க, இது இப்படியாச்சு அது அப்படியாச்சு, அடடடடட எவ்வளோ பேச்சு. அது என்ன தாங்க பண்ணும், முக்கியமான விஷயம் அது, முக்கியமான விஷயங்கள் நடக்கக்கூடிய அந்த முக்கியமான காலகட்டத்தில் இந்த சோஷியல் மீடியா ஒரு பக்கம், சீரியல் ஒரு பக்கம், நம்மளோட கதை ஒரு பக்கம், அது என்ன தான் பண்ணும்? அப்போ நம்ம வாழ்க்கை ஏன் வளமாக இல்லை, ஏன் இவ்வளோ தூரம் பிரச்சனையில் இருக்குது, எல்லா வகையிலையும் பிரச்சனையாக இருக்குது, காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இதுதான் காரணம். அப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வேணும்ல, இப்படியே போச்சுன்னா என்ன தான் பண்ண முடியும், அந்த மேன் பவரெல்லாம் வீணாக போயிட்டுருக்கு. இதை உட்காந்து பார்த்து டயத்தை வேஸ்ட் பண்ணி யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் அந்த மைண்டை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அது வந்து, பிரெயின்றது எவ்வளோ பெரிய ப்ராசஸ் பண்ண வேண்டிய விஷயம் தெரியுங்களா, அது எவ்வளோ பெரிய சாதனையும் பண்ணும், அத்தனை விஷயத்தையும் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கும். நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்புட், நீங்கள் எந்த விஷயத்தில் அதிகமான ஃபோக்கஸ் கொடுக்குறீங்க, மைண்டை எதை நோக்கி நீங்கள் செலுத்துறீங்கன்றதை பொறுத்து உங்கள் வாழ்க்கை மொத்தமும் வடிவமைக்கப்பட்டு இருக்கு. யூ ஆர் அ கிரியேட்டர் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் பல பதிவில், நான் சொன்ன விஷயம் என்னென்னா யூ ஆர் அ கிரியேட்டர், நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை வடிவமைச்சிட்டு இருக்கீங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இது எல்லாம் நம்ம குழந்தைங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்றதே நமக்கு தெரியாது, நம்மளை பார்த்து பழகிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும். அடுத்த ஜெனரேஷனே சேர்த்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கிறோம், அவங்க அதை பார்த்து அதை பழகி அதை அவங்களும் பண்ணுறாங்க. அது நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபோன் பார்க்குறவங்க, லேப்டாப் பார்க்குறது, டிவி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் லைட்டும் போட மாட்டாங்க, இருட்டில் தான் உட்காந்து பார்த்துட்ருப்பாங்க. அது கண்ணை எவ்வளோ தூரம் அஃபெக்ட் பண்ணும், அந்த அந்த ரேடியேஷன் வந்து எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் அப்படின்றது நல்லாவே தெரியும், ஆனாலும் அதை பண்ணாமல் இருக்கிறது கிடையாது. லைட்டு போடுறதும் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்து பார்த்துட்ருக்கிறது. ஸோ இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணுங்க, இதெல்லாம் வந்து தவிர்த்தா மட்டும்தான் வாழ்க்கை வளமாக இருக்கும், நம்ம அடுத்த ஜெனரேஷனே காப்பாற்ற முடியும். நம்மளால் அடுத்த ஜெனரேஷன் கெட்டு போயிட்டு இருக்காங்க, நீங்கள் புத்திமதி சொன்னால் மட்டும் பார்த்தாது, இதை பண்ணாத, செல்ஃபோன் பார்க்காத, அதை பார்க்க, இதெல்லாம் இதெல்லாம் செல்லுபடி ஆகாது இந்த காலத்து பிள்ளைங்கள்ட்ட. நீங்கள் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் செல்லுபடி ஆகும். அதை விட்டுட்டு நீங்கள் சும்மா நான் சொல்கிறேன், நான் அட்வைஸ் பண்ணுறேன், நான் பெரிய ஞானியாக கொண்டு உட்காந்துட்டு நம்ம நிறைய கதை கதையாக சொல்லுவோம் உட்கார வச்சு, அது தப்புப்பா, இதை செய்யக்கூடாதுப்பா, செல்ஃபோன் பார்க்கக்கூடாது, சீரியல் பார்க்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, படிக்கணும், அப்படி இருக்கணும், எப்படி இருப்பாங்க, யார் ரோல் மாடல், யார், நீங்கள் தானே, நீங்கள் தான் அந்த வேலையை பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் பார்க்குறத அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க, நீங்கள் சொல்கிறதுக்கு தகுதி இல்லாமல் போயிடுவீங்க, குழந்தைங்கள்ட்ட எதுவும் சொல்ல முடியாது. நீங்கள் அதை செய்யாமல், நீங்கள் அந்த வழியில் நடக்காமல் அந்த குழந்தைகிட்ட சொன்னால் அது கேட்க மாட்டாங்க, கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. அப்போ முக்கியமான சில தருணங்கள் இது, அந்த சப்கான்ஷியஸ் வந்து அது வேலையை கரெக்டாக பார்க்குறதுக்கு, நம்ம வாழ்க்கையை வடிவமைக்கிறதுக்கான முக்கியமான டைமில் நம்ம பண்ணுற தவறுகள் எல்லாத்தையும் களையப்படணும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியாவது
நீங்கள் இப்போ 9 மணிக்கு தூங்கக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்க, சில பேர் 10 மணிக்கு, சில பேர் 11 மணிக்கு, அவங்களோட வேலைப்பளு சார்ந்து தூக்கம்ன்றது நிர்ணயிக்கப்பட்டுருக்கு இந்த காலகட்டத்தில். ஸோ அந்த டைமுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி, குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியாவது செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்கன்றேன். நிம்மதியாக போய்டும், சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லைனா சைலண்டில் போட்டு கொஞ்சம் தூரமாக வச்சுடுங்க, கையில் எடுத்து பார்க்க தூரத்தில் இல்லாமல் தூரமாக வச்சுடுங்க. சீரியலை முதல்ல கட் பண்ணுங்கள், குடும்பம் நல்லாயிருக்கும், நிறைய குடும்பங்களோட வாழ்க்கை வந்து சிறப்பாக சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுங்க. முதல்ல சீரியலை கட் பண்ணுங்கள், சீரியல் வேண்டாம். ரெண்டாவது, மூணாவது, கதை கதையாக பேசுகிறது முதல்ல வாயை கட் பண்ணுங்கள். நீங்கள் பேசியதே மாற்ற போகிறது இல்லை, மாற போகிறது இல்லை, நடக்கிறது நடந்தே தீரும். தீர்வு இருக்கா, சொல்யூஷன் இருக்கா? நீங்கள் அமைதியாக இருந்தாலே முக்கால்வாசி பிரச்சனை சரியாயிடும். அதை சொல்லி என்ன சாத்தியப்படுத்த போகிறீங்க, இல்லை என்ன மாற்ற போகிறீங்க? ஸோ அது அந்த டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க, ப்ராசஸ் பண்ண விடுங்க. வாழ்க்கையை மாற்றுறதுக்கு அலோ பண்ணுங்க. ஏற்கனவே பகல் ஃபுல்லாக கொடுத்த விஷயங்கள் போக அப்போ வேற அதை ரீகலெக்ட் பண்ணி நடந்தது நடக்காதெல்லாம் கோர்த்து எல்லாத்தையும் சொல்கிறது மூலமாக இன்னும் வாழ்க்கை மோசமாக தான் ஆக போகுது. அது வேண்டாம், அந்த நேரத்தில் பேசுகிறத தவிர்த்துடுங்க. நிம்மதியாக தூங்குங்க. ஸோ தூங்குகிற டைமில் தூங்கணும், வேலை செய்கிற டைமில் வேலை செய்யணும். அதுதான் சரியான வாழ்க்கை முறை, அதுதான் வெற்றிக்கான ஒரு வெற்றியாளருக்கான ஒரு தன்மை. இதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த வீடியோ பதிவை பார்த்துட்ருக்க ஒவ்வொருத்தரும் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு ப்ராமிஸ் என்ன அப்படின்னா, தூங்குறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இல்லை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் செல்ஃபோனை ஆஃப் பண்ண போகிறேன், லேப்டாப் ஆஃப் பண்ண போகிறேன், டிவி பார்க்க போகிறது இல்லை அப்படின்ற ஒரு ப்ராமிஸை உங்களுக்குள்ளே எடுங்க. அதை வந்து இன்னொன்று வந்து லேட் நைட், இதனால் என்ன ஆயிடுது, லேட் நைட் தூங்குறது. ஸோ கண்ணு கெட்டு போகுது, லேட் நைட் தூங்குறதுனால தூக்கம் கெட்டு போயிடுது. நீங்கள் அதை செய்கிற விஷயத்தை பார்க்கணும், அடுத்த ஜெனரேஷன் உங்கள் குழந்தைங்களும் கெட்டு போகிறாங்க. அந்த நேரத்தில் முக்கியமாக நல்ல விஷயங்கள் போய் லோட் ஆக வேண்டிய நேரத்தில் தப்பான விஷயத்தை லோட் பண்ணுறீங்க. எவ்வளோ தப்பான விஷயம் நடந்துகிட்ருக்கு பாருங்கள். இவ்வளோ வேணுமாங்க? இதெல்லாம் நமக்கு தேவைதானா சொல்லுங்கள். வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் சாதிக்க வேண்டியிருக்கு, இன்னும் டைம் நமக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ண அளவுக்கு நமக்கு டைம் இருக்கா என்ன? ஸோ இந்த செகண்ட்லேருந்து மாறுங்க, வாழ்க்கை மாறட்டும், குழந்தைங்க நல்லா இருக்கட்டும், அவங்க நல்லா படிக்கணும், அவங்க நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காக தான் இவ்வளோ தூரம் ஓடிட்டுருக்கீங்க. இந்த செகண்ட்லேருந்து மாறுங்க, இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பதிவில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இந்த விஷயம் தெரியட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் இந்த சேனல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் இந்த வீடியோஸை பார்க்கலாம் அந்த சேனலில். ஓகே, நான் ஹீலர் சந்தானலக்ஷ்மி, ஹீலர் சந்தானலக்ஷ்மி யூடியூப் சேனல்லேருந்து நான் பேசிகிட்ருக்கேன். நன்றி.